ராஜன், ராஜகம்பீரன், ராஜ மார்த்தாண்டன், வீராதி வீரன் வருகிறார், வருகிறார், வருகிறார். ஆமா, இந்த இடத்துல நான் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நானே பாடிட்டேனே. ஓகே, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாம். கேமராமேன், இன்னொரு டேக் எடுக்கலாம், அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருங்க. வாங்க போய் டேக் எடுக்கலாம். என்ட்ரி எப்படி கல்லாக்கிட்டோம்ல? சரி நண்பர்களே, வணக்கம், வெல்கம் டு ஸ்கை ஃபேக்ட்ஸ் சேனல். திஸ் இஸ் மீ யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிரிக்கெட் கிட்ல பொருட்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது ஈஸியாக, நான் வந்து இந்த பொருட்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதோட பேர் கூட சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ கிளப்பி பார்த்துடலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருட்களை வந்து ஈஸியாக எடுக்கலாம், வெயிட்டும் லாஸ் ஆகும், கொஞ்சம் தூக்கிட்டு போகிறதுக்கு வெயிட் லாஸ் ஆகும், உப்புசமாக இருக்கிறத அழகாகவும் இருக்குங்க. நாங்கள் இப்போ பொருட்களெல்லாம் எப்படி அடுக்கிறத பார்த்துடலாம். உங்கள் வெளியில எல்லாம் பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைப்பேடும் ஆம்பேடும் கீழே போட்டுடணும். டைப்பேட், நெக்ஸ்ட்டு ஆம்பேட் போட்டாச்சிங்களா? இப்போ நீ பேட் எடுத்து இந்த பக்கம் வைக்கக்கூடாதுங்க, பாருங்கள், இந்த சைடு வைக்கக்கூடாது, இந்த சைடு தான் வைக்கணும். ஏன்னா எனக்கு பேட்டு வந்து இங்கே வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நீ பேடும் பேட்டும் சேர்ந்ததுன்னா ரொம்ப வெயிட் ஆகிடும். ரொம்ப வெயிட் ஆகிட்டால் இந்த சைடு சாஞ்சிக்கும், மாட்டிக்கினீங்கன்னா இந்த சைடு சாஞ்சிக்கும். அதனால் நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணணும்னா நீ பேட் சைடு எடுத்து இந்த சைடு தான் வைக்கணும். நீ பேட் சைடு எடுத்து இப்படி வைக்கணும். இப்போ வெயிட் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். நீ பேட்ச் வச்சாச்சிங்களா? இப்போது இந்த க்ளவுஸு, ரெண்டு க்ளவுஸு, ஒரு கார்டு, இந்த கார்டு எடுத்துகிட்டு போய் பேட் எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கம் இந்த ஹெல்மெட்டை வைக்கணும். பாருங்க, இந்த ஹெல்மெட்டு வைக்கணும். இதுவும் வச்சாச்சு, கரெக்டாக செட் இருக்கு. பாருங்க, இப்போ இந்த ஜிப்பை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, உள்ள எல்லாத்தையுமே மாட்டியாச்சு, வச்சியாச்சு. இப்போ இந்த பேட்டை மாட்டணும், இங்கே நான் மாட்டிடுவேன். அவ்வளோதான், இதுதான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற மெத்தட். இது இப்போ மாட்டுங்க, இதை இப்போ மாட்டிக்கோங்க. எந்த பக்கமே சாயாது, மிடில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த பக்கமே சாயாது, ஏன்னா நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால எந்த பக்கமே சாயாது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். இதாங்க நம்மளோட ஆர்கனைஸ் மெத்தட். ஓகே, இந்த ஆர்கனைசிங் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. அப்புறம் இது உள்ளே இருக்கிற பொருட்கள் அதோடைய நேமும் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க, மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.